அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெனிஃபர் டயானா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். வந்தாச்சு வந்தாச்சு, ரெய்னி சீசன் வந்தாச்சு. ஆமாங்க, ரெய்னி சீசன் வந்தாச்சு. எல்லாரும் ரெயினை பார்த்து பயந்து ஓடின காலகட்டமும் இருக்குது, ரெயினுக்காக ஏங்கின காலகட்டமும் இருக்குது. ஸோ இந்த ரெயினுக்காக எவ்வளோ தூரம் ஏங்கிருக்கீங்களோ அவ்வளோ தூரம் இயற்கையை நீங்கள் நேசிக்கிறீங்கிறது அர்த்தம். ஸோ இந்த ரெய்னி சீசன் வந்துச்சுனாலே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கக்கூடிய நம்ம ஃபேஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் பாஸ் கொடுத்து ஸ்லோ டவுன் பண்ணி ரியாக்ஷன் கொடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை நாம் இருக்கிறோம். ஸோ நிறைய பேர் நம்மளோட ஃபாஸ்டான லைஃப்லேருந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு இந்த ரெய்னி சீசனை யூஸ் பண்ணிக்கலாம். இயற்கையே அதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அது எப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அதாவது SAD அப்படின்னு சொல்லுவோம், சேட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சீசனல் அஃபெக்டிவ் டிசார்டர். ஸோ இந்த டிசார்டருங்கிறது மெலன்கோலி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெலன்கோலிங்கிறது எப்போ வரும்னா சீசனல் டிஃபெக்டிவ் டைமில் தான் வரும், எஸ்பெஷலி இந்த ரெய்னி சீசனில் வரும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், நல்ல சோன்னு மழை பெய்யும் போது ஒரு கப் காஃபி சாப்பிட்லாம், இல்லை ஒரு டீ குடிச்சிட்டே இயற்கையை ரசிக்கலாங்கிற எண்ணம் தோணும், ஆனால் ஃபாஸ்ட்டாக நம்மளால் வேலை செய்ய தோணாது இல்லையா? ஸோ அதுதான் சீசனல் அஃபெக்டிவ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த ரெய்னி சீசன் வந்துருச்சுனாலே நமக்கு யாரோடையாவது ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், அந்த அப்பாயின்மெண்ட்டை போய் பார்க்குறதுக்கோ பேசுகிறதுக்கோ நமக்கு முடியாது, பிடிக்காது, இல்லை ட்ராவல் பண்ண பிடிக்கிறது இல்லை நிறைய பேருக்கு, பட் ஈவன் வீட்டை விட்டு வெளியில் இறங்குற பிடிக்கிறது இல்லை. ஸோ இதோட ரீசன் என்ன அப்படின்னா, இந்த மோடு வந்து அவங்களுக்கு ஸ்விங் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதற்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெய்னி சீசன் டைமில் வைட்டமின் டி வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்குது. ஏன் வைட்டமின் டி நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்லைட்டோட எக்ஸ்போஷர் கம்மியாகுது. ஸோ கிளவுட்ஸ் எல்லாம் மூடிடுறதுனால விட்டமின் டி வந்து கம்மியாக கிடைக்குது. விட்டமின் டி கம்மியாக கிடைக்கிறதுனால நமக்கு உடம்புல வந்து செரட்டோனின்ற ஹார்மோன் கம்மியாக செக்ரீட் ஆகுது. ஸோ செரட்டோனின் ஹார்மோன் கம்மியாக செக்ரீட் ஆகிடுச்சுன்னா நம்மளால் ஆக்டிவாக வேலை செய்ய முடியாது. ஸோ நம்ம வந்து அப்படியே டல்லாக, ஒரு ஃபெட்டிக்காக, ஒரு டயர்டாக, எப்படி தூங்கணும் போலவே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருப்போம் இல்லையா? இந்த ஃபீலோட பேர் தான் மெலன்கோலி. இந்த நெகட்டிவ் சைடு இருந்தால் கூட ரெயினுக்கு நிறைய பாசிட்டிவ் சைடு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மழை கொட்டுற சத்தம், இப்போ கூட வெளியில் நல்ல மழை பெஞ்சிட்ருக்குது. ஸோ இந்த மழை பெய்கிற சத்தத்தை கேட்கும் போதே நம்மளோட பிரெயின் வந்து அதோட ஆக்டிவிட்டியை ஸ்லோ டவுன் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிவிடும். நம்மளை ஆன்சைட்டி, டிப்ரெஷன் ஏதாவது இருந்ததுன்னா கூட அது நம்ம உடம்புல இருந்து நம்ம வெளியேறிடுது, நம்ம மைண்ட்லேருந்து வெளியேறிடுது. மழையோட சவுண்ட் பார்த்திங்கன்னா ரிதமிக் சவுண்ட், அந்த சவுண்டை கேட்கும்போதே பல பேருக்கு பலவிதமான மன உணர்வுகள் மாற்றப்படுகிறது. அதாவது டென்ஷன் இருக்குது, ரிலாக்ஸ் ஆக முடியும், இல்லை ஆன்சைட்டி இருக்குது, அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நார்மல் லைஃபுக்குள்ளே வர முடியும். ஸோ எனர்ஜி லெவல் லோவாக இருந்தாலும் கூட க்ரியேட்டிவ் திங்கிங் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய டைம் தான் இந்த மழை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், மழையை வர்ணித்து எத்தனை விதமான கவிதைகள், எத்தனை விதமான பாடல்கள் சினிமாவில் இருக்குது. மழையை ரசிக்க முடிஞ்சவங்களால் ஈஸியாக இந்த டைமை ஓவர் கம் பண்ண முடியும். நிறைய க்ரியேட்டிவ் திங்கிங் அவங்களுக்குள்ளே வரும், க்ரியேட்டிவிட்டி ப்ரொடக்டிவிட்டியாக பண்ண முடியும். ஸோ இந்த டைமை வந்து நம்மளுடைய எனர்ஜி அவுட்புட் டைமாக நம்ம ஒரு விதத்தில் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய நம்மளுடைய ரசனை மிகுந்த செயல்களை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக கலைஞர்கள், பாடல்கள் எழுதக்கூடியவங்க, கவிதை எழுதக்கூடியவங்க, இன்னும் டிராயிங் பெயிண்டிங் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். தூக்கம் வரல, தூக்கம் வரலன்னு சொல்லக்கூடிய பீப்புளுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு காலகட்டம். ஏன் அப்படின்னா, தூக்கம் வராதவங்களுக்கு கூட இந்த டைமில் தூக்கம் வந்துடும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், நல்ல பிரைட்டாக, நல்ல எப்போவுமே ஸ்டூடியஸாக இருக்கக்கூடிய நீங்கள் கூட பல வேளைகளில் தூங்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு டைம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெய்னி சீசன். ஐயோ, கொஞ்சம் தூங்கலாமா, கொஞ்ச நேரம் கூட காலையில் தூங்கலாமா, அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு இன்னும் ஒரு மணி நேரம் தூங்கலாமா, இல்லை ஒரு 10 நிமிஷம் கூட தூங்கலாமான்னு மனசு ஏங்கும் பார்த்தீங்களா, அது இந்த டைமில் நமக்கு கிடைக்குது. ஸோ தூக்கம் வராதவங்களுக்கும் தூக்கம் வரக்கூடிய காலமாக இந்த ரெய்னி சீசன் இருக்குது. ஸோ நல்லாவே நீங்கள் தூங்கி ரெஸ்ட் எடுங்க, அந்த இன்சோம்னியா ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த சீசனில் இருக்குது. உங்களோட ஹாபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் பெயிண்டிங்காக இருக்கலாம், டிராயிங்காக இருக்கலாம், இல்லை மியூசிக்காக இருக்கலாம், ரீடிங் புக்ஸாக இருக்கலாம், இது எதுலேயாவது உங்களோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வைக்க வைக்க உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியும் ஜாஸ்தியாகும், அதே நேரத்தில் மைண்ட் காம் ஆகும், ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் மழைக்காலத்தில் அவுட்டோர் எக்ஸசைசஸ் எல்லாம் பாசிபிலிட்டி கம்மி. ஸோ இந்த டைமில் இன்டோர் எக்ஸசைசஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம், ப்ரீதிங் பண்ணலாம், ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம், ஆரோபிக்ஸ் பண்ணலாம், லைட்டாக மைல்டாக கார்டியாக் எக்ஸசைசஸ் பண்ணலாம். இந்த கார்டியோ பண்ணும்போது அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து அமேசிங்காக இருக்கும்.
மழைக்காலத்தில் யூரினேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அடிக்கடி ஃப்ரீக்குவெண்ட்டாக யூரின் போயிட்டே இருக்கணுன்ற எண்ணம் வருது இல்லையா? இதற்கான காரணம் என்னென்னா, பகல் ஃபுல்லாக ஸ்வெட்டிங் ஆகாது நமக்கு. ஒரு நாள் அரை லிட்டர்லேருந்து 700 மில்லி, அதாவது 500 ml 700 ml ஒரு ஒருத்தருக்கும் வெளியில் போயிருக்கணும். அப்படி போகாத நேரத்தில் அது என்ன பண்ணுது அப்படின்னா, கழிவுகளை வெளியேற்றுறதுக்காக ஸ்வெட்டிங் இல்லாட்டி அடுத்த கட்டமாக சிறுநீரகங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். கிட்னி வந்து உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை எலிமினேட் பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் சிறுநீரகங்கள் 1.5 லிட்டர் தண்ணியை தினமும் வெளியேற்றணும். அது கூட சேர்த்து இந்த 1.5 லிட்டரையோ அல்லது 700 ml ஸ்வெட்டிங்கையோ சேர்த்து சிறுநீரகத்தின் வழியாக வெளியில் செலுத்தணும். அதற்கான ஒரு முயற்சியாக இது நடக்கிறதுனால தான் மழைக்காலங்களில் மட்டும் ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மழைக்கால யூரின்ங்கிறது தவறு கிடையாது. அதிகப்படியாக போகிறது நல்லது தானே தவிர தவறு கிடையாது. ஸோ ஒரு சிலர் இப்போ யோசிக்கலாம், ஐயோ எனக்கு மழைக்காலம் ஆனாலும் எனக்கு யூரின் வர்றதில்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய வாட்டர் பேலன்ஸை கரெக்ட் பண்ணிக்கோங்க, தண்ணி இன்டேக்கை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய சிறுநீரகங்களும் ப்ராப்பராக வேலை செய்யாமல் ஆகிடும், உங்களோட உடலில் வந்து மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ தொடர்ந்து வந்து உங்களுடைய வாட்டர் இன்டேக்கை, ஹைட்ரேஷன் லெவலை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ ஹைட்ரேஷன்னா என்னென்னா, நல்ல வாட்டர் குடித்து கரெக்டாக நம்மளோட பாடியை மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ பொதுவாகவே இந்த மழைக்காலங்களில் தண்ணி குடிக்கக்கூடிய அளவு வந்து நமக்கு கம்மியாயிடுது. ஸோ இந்த தண்ணீர் அளவை அதிகப்படுத்துறதுக்காக எவ்ரி 1 hour 1 cup ஆஃப் வாட்டர் குடிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அது ஹாட் வாட்டராகவும் இருக்கலாம், அல்லது கோல்டு வாட்டராகவும் இருக்கலாம், இல்லது நார்மல் வாட்டராகவும் இருக்கலாம். பட் உங்களோட பாடி எப்படி ஏற்றுக்குதோ அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி குடிங்க. பட் ஹாட் வாட்டர் வந்து இந்த ரெய்னி சீசனில் எடுக்கும்போது அல்லது நார்மல் வாட்டர் இந்த ரெய்னி சீசனில் எடுக்கிறது மிகவும் நல்லது. எப்போவுமே மழைக்காலங்கிறது 1% to 2% தாங்க டிஃபர் ஆகுது. பட் ஸ்டில் நாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ், கொஞ்சம் திங்ஸை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மழையில் நீங்கள் வெளியில் போயிட்டு வரும்போது நல்லா நனைஞ்சிட்டீங்க அப்படின்னா, இமீடியட்டாக வீட்டுக்கு வந்தோடனே ஒரு ஷவர் எடுத்துக்கோங்க. அது ஹாட் ஷவராகவும் இருக்கலாம், இல்லது நார்மல் ஷவராகவும் இருக்கலாம். ஸோ அப்படி எடுக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னா, பாக்டீரியாஸ் அல்லது ஃபங்கஸ் இந்த மாதிரி வாட் எவர் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் உங்களை பின்தொடராது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாடி வந்து வெளியில் கோல்டாக இருக்கிறதுனால உள்ளே வந்து சில்னஸை வெளியேற்றுறதுக்காக ஹீட்டை வந்து ப்ரொடக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஹீட் ப்ரொடக்ஷன்னால் உங்களோட பாடி வந்து சில்னஸ், அதாவது அந்த சில்னஸை தாக்குப்பிடிக்கிறதுக்காக ரிகர்னு சொல்லுவோம், அதாவது லைட்டாக நடுங்கிறது, அந்த மாதிரி ஷிவரிங்கை வந்து ஏற்படுத்தும். ஸோ இதை மாற்றுறதுக்கு அந்த ஹாட் ஷவரும் சரி நார்மல் ஷவரும் சரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷவர் ரொம்ப முக்கியம். அடுத்து பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களோட ஷூஸு அல்லது சாக்ஸ் வந்து தண்ணியில் வரும்போது நனைஞ்சு வந்திருக்கலாம், அல்லது உங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் சோக் ஆகிருக்கலாம். அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ணி காய வச்சு, அதாவது ஃபுல்லாக காய வச்சு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது கட்டாய சூழ்நிலை. ஏன்னா ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டைமில் ப்ராப்பராக அவங்களுடைய துணியை வாஷ் பண்ணி காய போடாமலே மடித்து வச்சுருவாங்க. ஸோ அது மறுபடியும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த கபோர்டெல்லாம் கூட நாசம் ஆகிடும். ஸோ பெட்டர் வந்து அவங்க ப்ராப்பராக சன்லைட்டில் உலர வைக்கணும். அப்படி இல்லைன்னா அதிக நேரம் அவங்க வந்து காற்றுல அந்த துணியை காய வச்சு அப்புறம் தான் மடிக்கணும். இந்த மழைக்காலத்தில் கண்டாமினேட்டட் வாட்டர் வந்து நிறைய சப்ளை ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டைமில் க்ளீனான சேஃபான ஒரு வாட்டர் குடிக்க வேண்டியது கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் ஃபுட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் உங்களுக்கு நிறைய நோய்கள் வராமல், குறிப்பாக டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா இப்படிப்பட்ட அந்த மழை காரணமாக பரவக்கூடிய நோய்கள்லேருந்து உங்களை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் அவுட்டிங் போகிறீங்க இந்த மழை நேரத்தில் அப்படின்னா, ஸ்லிப்பரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து நீங்கள் எடுக்க வேண்டியது கட்டாயம். ஏன் அப்படின்னா, அந்த ஷூஸாக இருக்கலாம் அல்லது நீங்கள் போகக்கூடிய இடங்களெல்லாம் வழுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து தொப்பி எடுத்துக்கிறது, நல்ல வந்து ப்ரொட்டக்டிவான ஓவர் கோட்ஸ் எடுத்துக்கிறது, கொடை எடுத்துக்கிறது, கேப், இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் உங்களோட பாதுகாப்பிற்காக எல்லாவற்றையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் மேலே உங்களோட இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுங்கள். உங்களோட இம்யூனிட்டி பூஸ்டப் ஆகியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் மழையில் நனைஞ்சாலோ அல்லது மழைக்காலத்திலையோ உங்களை நோயிலேருந்து தற்காத்து கொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ரோட்டு சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஏழையான ஒருத்தர் எடுத்துக்கோங்க, ரோட் சைடில் தங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரிப்பட்ட பீப்புள் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு அதிகமாக ஜுரம் வர்றதோ ஜலதோஷம் வர்றதோ கிடையாது. ஆனால் நம்ம மழையிலே போகாமல் இருக்கிறோம் அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் மழையில் போய் நனைகிறோம் அப்படின்னா நமக்கு இம்யூனிட்டாக ஜலதோஷம் பிடிக்குது, ஃபீவர் ஆகிடுது. ரீசன் என்னன்னா, நமக்கு அதற்கான இம்யூனிட்டி பவர் இல்லை, நம்மளோட உடல் அதற்கு
அடாப்ட் ஆகலைங்கிறது தான் அர்த்தம். ஸோ நம்மளோட உடலை வந்து மழைக்கும் பழக்க வேண்டும். ஸோ எவ்வளோ தூரம் மழைக்கு நீங்கள் பழக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய நோய்க்கு எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும், அதே நேரத்தில் உங்களோட பாடி வந்து அதற்கு அடாப்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ முடிந்த மட்டும் இந்த ரெய்னி சீசனில் உங்களுடைய உடலை நீங்கள் மழையில் நனைத்து உங்களுடைய மைண்டை காம் டவுன் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள், அப்படியே நல்ல ஒரு பாட்டை கேட்டு மழைக்கான டைமை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பெட்டரான விஷயங்களை வாழ்க்கையில் எப்போவுமே தவற விடக்கூடாது. இந்த நொடி அடுத்த நொடியாக மாறுமாங்கிறது சந்தேகம், இந்த நொடி நாளைக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கூட கேள்விக்குறி. ஸோ இந்த நொடியை மழையோட என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மாஸ்டர் மோனோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.